ஏங்க, எத்தனை நாளா சொல்றேன் பெருசுங்க ரெண்டையுமே வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு? மனைவி கோபமாக சொல்ல, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, நமக்கு என்ன தொந்தரவா கொடுக்கறாங்க, சும்மா இதையே சொல்ற என்று கணவனான பரமசிவன் சொல்ல, உங்களுக்கு என்ன வேலை வெட்டின்னு போயிடுவீங்க? வீட்டுல இருக்கிற எனக்கு தானே தெரியும், தினமும் ஏதாவது சீனி சீரகம்னு கேட்டுட்டே இருக்குது அந்த பாட்டி. பெரியவர் கொப்புசாமி பென்ஷன் வாங்கியதும் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி போறாரே, அப்புறம் என்னவா அந்த பாட்டிக்கு என கணவன் கேட்க, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சீக்கணும். காலையில பேப்பர் வந்ததுமே மொத ஆளா அவரு படிச்சுட்டு அப்புறம் தான் நாம படிக்கணும். சொந்தமா ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டியது தானே, ஓசி பேப்பரு ஓசி டிவி இப்படியே காலத்தை ஓட்டுறாங்க என்றால் எரிச்சலுடன். விடு, அவங்க படிக்கிறதால பேப்பர்ல எழுத்தா குறைஞ்சிட போது, இல்ல டிவி கேபிள்காரன் தான் கூட பணம் கேட்கிறானா? நாம காலையில வேலையா இருக்கோம், அவரு ஓய்வுல வீட்டுல இருக்காரு, அவருக்கும் நேரம் போகணும்ல. அது சரி, ராசி பலன் பாக்கினா கூட பெரியவர் ஒரு இழுத்து விடாம படிச்ச பிறகுதான் என்னால பார்க்க வேண்டியிருக்கு. பேப்பர் பார்க்கணும்னு சொன்னா அவர் கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டா பெரியவரை வீட்டை காலி பண்ண செய்ய சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவரு ராத்திரி எல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமலுடன் கண்ட இடத்துல காரி துப்புறாரு. நம்ம பையன் வேற தாத்தா தாத்தான்னு அங்க போறான். அவருக்கு என்ன இலவோ என்ன இருமலோ பிள்ளைக்கு விட்டுருச்சுன்னா நாம தானே அவதைப்படணும். வயசானாலே அப்படிதாண்டி, மூட்டு வலி இடுப்பு வலி இருமல்னு இப்படி ஏதாவது வரதான் செய்யும். தாத்தா இருமுனா ஓடியாந்து நம்ம பிள்ளை கிட்ட சொல்லி வையே என்றான் பரமசிவன். நான் அவங்கள காலி செய்ய சொல்றதுக்கு வேறொரு காரணமும் இருக்குங்க என்றாள் மனைவி. என்ன காரணம்? அவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு குடி வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஊர்ல மகன் குடும்பத்தோட இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா மகனோ மருமகளோ பேரனோ பேத்தியோ சொந்தம் பந்தம்னு இதுவரை யாருமே இவங்கள வந்து பார்க்கல. ஒரு கடுதாசியோ போனோ வந்ததும் இல்லை. ஆமா, நீ சொல்றத பார்த்தா அவங்களுக்கு யாருமே இல்லாதது போலதான் தெரியுது. அதுதான் சொல்றேன், ரெண்டு பேருமே வயசானவங்க. திடீர்னு மண்டைய போட்டுட்டா யார்கிட்ட சொல்லி விடுறது, என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் மனசுல வச்சுதான் அவங்கள வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு சொல்றேன் என்றாள் மனைவி. நீ இப்ப சொல்ற விஷயம் யோசிக்க வேண்டியதுதான். ஒன்னு செய்வோம், வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்றதை விட அவங்களா காலி செய்ய வைப்போம், வீட்டு வாடகையை உயர்த்தி கேட்போம். நல்ல யோசனை தான். கூடுதலா எவ்வளவு வாடகை கேட்பீங்க? இப்ப 3000 ரூபாய் கொடுக்கறோம், வாங்குறோம், கூட ஒரு 500 ரூபாய் சேர்த்து கேட்போமா? கேட்டா கொடுத்துட்டு இங்கே டேரா போட்டுருவாங்க, 2000 அதிகமா கேளுங்க, அப்பதான் காலி செஞ்சுட்டு போவாங்க என்றால் மனைவி. தலையசைத்தான் பரமசிவன். மறுநாள் காலை வழக்கம் போல பத்திரிகை படிக்க வந்த குப்புசாமியிடம் பேச்சை துவங்கினான் பரமசிவன். ஐயா, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுங்க. என்ன தம்பி, சொல்லுங்க. இப்ப பாருங்க, விலைவாசி எல்லாமே கூடி போச்சு. செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யறவங்க கூட எவ்வளவு கேட்டான்னு அன்னைக்கு நீங்களே பாத்தீங்களே. அதோட வீட்டு வரியையும் பஞ்சாயத்துல எக்கச்சக்கமா உயர்த்திட்டாங்க. வீட்டை பராமரிப்பதே பெரிய காரியமா இருக்கு. அதனால நீங்க வீட்டு வாடகையை கூடுதலா கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எவ்வளவு கூடுதலா கேக்குறீங்க தம்பி? இப்ப நீங்க 3000 ரூபாய் தரீங்க. இந்த 3 வருஷமா உங்ககிட்ட வாடகையை நான் உயர்த்தியே கேட்கல. அதனால கூட ஒரு 2000 ரூபாய் சேர்த்து மாசம் 5000 ரூபாயா கொடுத்துருங்க என்றான். 5000 என்று அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க, அவ்வளவு பணம் கொடுக்க உங்களால முடியாதுன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகிறது போல வேற ஒரு வீடை பாத்துக்கங்களேன் என்றான் பரமசிவன். வேற வீடை பாத்துக்கவா சொல்லுங்க என்றார் அந்த குப்புசாமி. உடனே இல்ல, 3 மாசம் டைம் கொடுக்கறேன், அந்த 3 மாசமும் பழைய வாடகையை தந்தாலே போதும், அதையும் கூட அட்வான்ஸ் பணம் 15000 நான் கழிச்சுக்கிறேன். இல்ல இதே வீட்டுல நீங்க இருக்கணும்னா மாசம் 5000 ரூபாய் வாடகையோட அட்வான்ஸ்லயும் 10000 ரூபாய் உசத்தி கொடுக்கணும். எப்படியோ உங்க சௌரியப்படி நீங்க நடந்துக்கங்க என்றான். பெரியவர் முகத்தில் தோன்றிய அந்த அதிர்ச்சியை பரமசிவன் கவனிக்காமல் இல்லை. எப்படியும் அவர்களை காலி செய்து வைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சில் சற்று கடுமை காட்டி தன் வீட்டுக்குள் சென்று விட்டான் பரமசிவன். பேப்பரை கையில் பிடித்தபடியே பிரம்மை பிடித்தவர் போல நின்றிருந்தார். வீட்டின் கதவின் பின்புறம் நின்று இதையெல்லாம் கவனித்த சாரதா கணவன் வீட்டுக்குள் வந்ததும் புன்னகையுடன் சூப்பர் என பாராட்டினார். படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பேப்பரை மடித்து வைத்துவிட்டு தன் போஷனுக்கு சென்றார் குப்புசாமி. கணவனின் முகம் வாட்டத்தை கண்டு வீட்டுக்கார தம்பி என்ன சொன்னாரு, ஏன் வருத்தமா இருக்கீங்க என்று கேட்டால் குப்புசாமியின் மனைவியான காமாட்சி. வீட்டு வாடகை 2000 ரூபாய் சேர்த்து மாசம் 5000 ரூபாய கொடுக்கணுமா? திடீர்னு இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி அடாவடியா கேக்குறாங்க? அதோட மட்டுமில்ல, அட்வான்ஸும் 10000 ரூபாய் அதிகமா கேக்குறாங்க. கொடுக்காட்டி 3 மாசத்துக்குள்ள நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி வீட பாத்துக்க சொல்றாரு. வேற எங்க போறது, வாடகையும் அட்வான்ஸும் கூடுதலா கேட்க என்ன காரணமா?
ஏதோ வீட்டு பராமரிப்பு செலவு, வீட்டு வரின்னு எல்லாம் கூடுதலாயிருச்சான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக இப்படி ஒரேடியாவா 2000 ரூபா கேக்குறது, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மள வீட்டை காலி செய்ய வைக்கிறது தான் குறியா இருக்காங்க. இப்ப என்ன செய்யறது, வேற வீட்டை பாருங்க, உங்க கூட வாக்கிங் வர்றவங்க கிட்ட சொல்லுங்க, வாடகை 5000 ரூபா கொடுத்துட்டு வயித்துல ஈர துணியவா போட்டுக்கிறது, காஃபி ஆறி போச்சு சூடு வச்சு எடுத்து தர என்று சமையல் அறைக்குள் சென்றார். காபியை எடுத்து வந்தபோது கணவர் படுக்கையில் படுத்திருந்ததை பார்த்தவள், எந்திரிங்க, என்ன காலையிலே படுக்க, காஃபியை குடிங்க, கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடுங்க, பகவான் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான் என்று தேர்தல் சொன்னாள் காமாட்சி. நாம பெத்த புள்ள நம்மளை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவான்னு நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம். வீடு கைமாறிய கொஞ்ச நாள்லயே வீடு புழக்கத்துக்கு போதல, நீங்க எங்கேயாவது வாடகைக்கு வீடு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டான். மருமக பேச்சும் சரியில்லை, அதனால கோபிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம். பிள்ளையா அவன் கல்யாணத்துக்கு முன்னே நம்ம மேல எவ்வளவு பாசமா இருந்தான், இப்படி மாறிட்டானே, இப்படி மாறுவான்னு தெரிஞ்சா அவனுக்கு கல்யாணமே செஞ்சிருக்க மாட்டேன் என்றார் குப்புசாமி. நாம அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கலங்க, அவனை நாம கட்டி கொடுத்துட்டோம். அவன் பேச்சு எதுக்கு இப்போ, நீங்க எங்க புள்ள இல்ல, நாங்க செத்தாலும் எங்க பணத்துல முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தானே நம்ம வந்தோம் என்றால் கோபமாக காமாச்சு. சரி அவன் பேச்சை விடு, இப்ப நாம எங்க குடி போறதுன்னு யோசி, இதுல யோசனை என்ன இருக்கு, உங்க வாக்கிங் நண்பர்கள்ட்ட சொல்லி பாருங்கன்னு ஏற்கனவே சொன்னேன்ல. ஆமா ஆமா அப்படிதான் செய்யணும். நாட்கள் நகர்ந்தன, ஆனால் வீடுதான் அமைந்த பாடில்லை. வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோறுவுடன் நாற்காலியில் அமர்ந்தார். என்னங்க, உங்க நண்பர்கள் வீடு பார்த்து ஏதாவது தகவல் சொன்னாங்களா? இந்தா அந்தான்னு 2 மாசமா பாக்குறேன்னு சொல்றாங்க, ஒருத்தனும் பார்த்து சொன்ன பாடில்லை. 3 மாச டைம் முடிய போகுது, இன்னைக்கு கெஞ்சலா கூட கேட்டு பார்த்துட்டேன், வாடகை 1000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு குறைஞ்சி வீடே இல்லையாம், பள்ளிக்கூட பசங்க படிக்க வைக்க பக்கத்து ஊர்கள்ல இருந்து குடும்பத்தார்கள் வந்ததால வீட்டுக்கு இப்ப ரொம்ப கிராக்கி அதிகமாயிருச்சான். அப்படின்னா வேற வீடே கிடைக்காதா? 5000க்கு குறைஞ்ச வாடகைனா டவுனுக்கு வெளியே புது குடியிருப்புகள் தான் நமக்கு கிடைக்குமா? அப்படிதான் பாருங்களேன். இவர்கள் பேசி கொண்டு இருக்கும் போதே அங்கு வந்த பரமசிவன், 3 மாசம் டைம் முடிய இன்னும் 2 நாள் தானே இருக்கு, வீடு ஏதும் பாத்தீங்களா என்று கேட்டான். பாக்குறேன், தோதா கிடைக்கலையே தம்பி, எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட சொன்னா உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவன். ரொம்ப சந்தோஷம் தம்பி, அவர் எப்போ வருவாரு? போன் செஞ்சிருக்கேன், வந்துகிட்டே இருக்காரு. சிறிது நேரத்திலேயே புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி, ஐயா இவர்தான் புரோக்கரு, நான் எல்லா விவரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் பரமசிவன். ஒரு வீடு இருக்கு, அதுல 2 ரூம், ஒரு ரூம்ல வீட்டுக்காரங்க தங்களுடைய சாமான்களை போட்டு பூட்டி வச்சிருக்காங்க, மத்த ஒரு ரூமு ஹாலு கிச்சனு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே நீங்க புழங்கிக்கலாம். வாடகை 3000 தான், வீட்டு ஓனர் மும்பையில இருக்காரு, வீடு என் பொறுப்புல தான் இருக்கு, வாங்க வீட்டை பாருங்க, பிடிச்சா அட்வான்ஸ் 15000 கொடுங்க என்று சொன்னார். வாங்க வீட்டை பார்க்க போகலாம் என்று சொல்லி சட்டையை மாட்டி புறப்பட்டார் குப்புசாமி. உங்க வீட்டம்மாவையும் கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கும் வீடு பிடிக்கணும்ல என்றதும் சிறிது நேரத்திலேயே தன் கணவர் மற்றும் புரோக்கர்களுடன் வீடு பார்க்க புறப்பட்டால் காமாட்சி. ஒருவித நிம்மதியுடன் இருந்தனர் பரமசிவன் தம்பதியினர். வீட்டை பார்த்து திரும்பி வந்த குப்புசாமியும் காமாட்சியும் தங்கள் போஷனுக்கு செல்ல புரோக்கர் பரமசிவன் வீட்டிற்குள் சென்றார். வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தாலும் இனிமேல் தான் புழக்கம் ஏற்படுத்திக்கணும், அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, பேங்க் கடைகளுக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம்தான், நீ என்ன நினைக்கிற காமாட்சி என்று கேட்டார். பரவாயில்லைங்க, தண்ணி காத்து எல்லாம் நல்லா தான் இருக்குது, இங்க ஒரே வீட்டுல ஒரே போஷன்ல இருக்கிறோம், எதுவானாலும் வீட்டுக்கார தம்பியும் அவருடைய மனைவி சாரதாவையும் அவசரத்துக்கு கூப்பிட்டுக்கலாம், அதோட இந்த வீட்டு குட்டி பையனோட பேச்சும் சிரிப்பும் நம்ம கவலையே மறக்க வச்சிருச்சு, இது இருக்காது அங்கு என்றால் காமாட்சி. நீ சொல்றதும் வாஸ்தவம்தான், இந்த வீட்டுல ஏதோ நம்ம உறவுகளோட பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அது அங்க கிடைக்காது என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் பரமசிவத்திடம் புரோக்கர் அவங்களுக்கு வீடு பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன், ஆனா தனி வீட்டுல இருக்கும்னு யோசிப்பாங்க போல இருக்கு என்றார். நீங்க 2 பேருமே அவங்களை எப்படியாவது காலி செய்ய வச்சிடணும்னு சொன்னதால தான்
நான் வாடகைய வீட்டுக்காரங்க சொன்ன 4000 ரூபாயில இருந்து 3000ஆ குறைச்சிட்டேன் என்றார். ரெண்டு பேருமே ரொம்ப வயசானவங்க. ஏதாவது நடக்க கூடாது நடந்துச்சுன்னா நமக்குள்ள சுமையாயிடும். இந்த 3 வருஷமா அவங்களை யாரும் வந்து பார்த்ததில்ல. இவங்களுக்கு எங்கேயும் இவங்களும் எங்கேயும் போனதில்லை. ஏதாவது ஆச்சுன்னா நம்ம யாருக்கு சொல்றது, என்ன செய்யறது? அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. உனக்கு கமிஷன் நானே தரேன். அவங்க கிட்ட கேட்காத சாமான்களை ஏத்தி போற செலவையும் நானே ஏத்துக்கிறேன் என்றான் பரமசிவன். அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரோட ஆதரவும் இல்லாம இருக்காங்களான்னு சொல்றீங்களா என்றார் அந்த புரோக்கர். அப்படிதான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இவங்களுக்கு ஒரு போனோ கடிதாசிய கூட வந்ததில்லை. இவங்களும் யாருக்கும் போன் செய்ததும் இல்லை என்றான் பரமசிவன். அந்த சமயம் ஏதோ சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவமும் பேசிக் கொண்டிருந்தது காதில் விழுந்தது. சற்று நேரம் அப்படியே அசைவற்ற நின்றவர் பின்பு ஏதும் அறியாதவர் போல அவர்களிடம் சென்றார். வாங்க உட்காருங்க. பொருட்களை ஏத்தி போக ஆட்களுக்கும் வண்டிக்கும் சொல்லிட்டேன். நாளை நல்ல நாள், போய் பால் காய்ச்சிடுங்க. பரமசிவத்தின் அவசரம் குப்புசாமிக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது. அவன் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது என உணர்ந்தார் குப்புசாமி. அட்வான்ஸில் 3 மாத வாடகையை கழித்து மீதம் 6000 ரூபாயை கொடுத்தான் பரமசிவன். தன்னிடம் இருந்த 9000த்தையும் அதனுடன் சேர்த்து புரோக்கரிடம் அட்வான்ஸை கொடுத்ததும் வீட்டு சாவியை கொடுத்தார் புரோக்கர். மறுநாள் காலை பரமசிவன் ஏற்பாட்டின்படி 2 கூலி தொழிலாளர்களுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது. இரவோடு இரவாக பொருட்களை மூட்டை கட்டி வைத்திருந்தனர் குப்புசாமி. பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல அவரிடம் டிவி, ஃப்ரிட்ஜ் என எதுவுமே இல்லை. தட்டுமுட்டு சாமான்கள், அடுப்பு, கேஸ் சிலிண்டர், 2 கட்டில்கள், 2 சேரு, 1 ஸ்டூலு, துணிகள் உள்ள 2 பெட்டிகள், கட்டை பையில் சில புத்தகங்கள். கூலி ஆட்கள் சாமான்களை வேனில் ஏற்றினார்கள். பரமசிவன் குடும்பத்தினரிடம் இருந்து விடை பெற்று வேனில் ஏறும்போது பரமசிவன் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி, மறந்துடாதீங்க, வீட்டுக்குள்ள போய் பாருங்க என்று தழுதழுக்க கூறி தன்னுடைய வேனில் ஏறினார். வேன் புறப்பட்டு சென்றதும் பொருட்கள் எதையுமே மறந்துவிட்டு சென்றிருக்கிறாரா என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போஷனுக்குள் சென்றனர் பரமசிவமும் அவருடைய மனைவியான சாரதாவும். கபோர்டில் 50000 ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது. கடிதத்தை எடுத்த பரமசிவன் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தாள் சாரதா. மகன் பரமசிவத்துக்கு, மருமகளான சாரதாவுக்கும், பேரனான கோபிக்கும் ஆசீர்வாதங்கள். பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாக நான் உங்கள் வீட்டிற்கு குடிவந்தோம். உங்கள் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும், குறிப்பாக பேரன் கோபியின் ஓடுதலும் சிரிப்பும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதலை அளித்தது. எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்று உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது. இந்த கடிதத்துடன் 50000 ரூபாயை வைத்திருக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படுமானால் பிள்ளை ஸ்தானத்தில் இருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன். இந்த உதவியை மறுக்காமல் செய்ய வேண்டுகிறோம். அனாதையாக வந்தோம். ஆதரவுடன் இந்த 3 ஆண்டுகள் வாழ்ந்தோம். அனாதையாகவே செல்கின்றோம். நன்றியுடன் குப்புசாமி என்று எழுதியிருந்தது. ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண் கலங்கியவாறே கணவரை பார்த்தால் மனைவியான சாரதா. பணத்தையும் கடிதத்தையும் சாரதாவிடம் கொடுத்து தன் ஸ்கூட்டரை எடுத்து விரைந்தான் பரமசிவன். வேனில் இருந்து பொருட்களை இறக்கிய குப்புசாமி தம்பதி வீட்டை திறக்கவும் பரமசிவன் ஸ்கூட்டரில் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது. பரமசிவத்தை கண்ட குப்புசாமியும் காமாட்சியும் முகம் மலர்ந்து வாங்க வாங்க என்று வரவேற்க, அவனோ திறந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்து ரெண்டு பேருமே வேனில் ஏறுங்க என்றான். இருவரும் புரியாமல் பார்க்க, உங்கள் மகனும் மருமகள் பேரனோடு வந்திருக்காங்க, புறப்படுங்க என்றான். அவங்க எப்படி இங்க வந்தாங்க? நாங்க இங்க விலாசத்தையே கொடுக்கலையே. எப்படியோ விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. குப்புசாமி தம்பதியுடன் திரும்பியது வேன் வேகமாக வீட்டிற்குள் நுழைந்து தங்கள் மகன் மருமகளை தேடினார்கள் குப்புசாமி தம்பதி. என் மகன் குடும்பத்துடன் வந்திருப்பதாக சொன்னீர்களே, யாரையும் காணமே என்றார் குப்புசாமி. இதோ உங்கள் முன் நிற்கிறது யாரு? உங்கள் மகன் நான், மருமகள் சாரதா, பேரன் கோபி. ஒன்றும் புரியாமல் வியப்புடன் நின்றிருந்தனர் குப்புசாமியும் காமாட்சி. அப்பா, நீங்க ரெண்டு பேருமே உங்க ஆயுள் முழுவதும் இங்கே இருங்க. உங்க கடிதத்தை படித்ததும் எங்க பெற்றோர் உயிருடன் வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இந்தாங்க புடிங்க பணத்தை. சாவியை கொடுத்து புரோக்கரிடம் அட்வான்ஸையும் வாங்கி தரேன் என்றார் பரமசிவன். அப்படின்னா வாடகை பாக்கி 9000 நான் தரணும் இல்லையா? அதையும் அட்வான்ஸையும் வாங்கிடுங்க என்றார். அப்பா கிட்ட மகன் யாராவது வாடகை வாங்குவானா? குப்புசாமி காமாட்சி கால்களில் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டினர் பரமசிவன் தம்பதிகள். ஐயா, தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டி கொண்டான் பேரனான கோபி. நெஞ்சை தொட்ட பதிவு இது. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.